Hello viewers, I'm Michael. In this number 11 Cbse Max Limits and Derivatives la Miscellaneous Exercise Question number 30 in the video la paaka porom. Question paarenga. Find the derivative of x by x power n x nu kuduthirukanga. So ipo nama by la kuduthirukanga nale namakku immediately theriyum adu vandu quotient rule la dhaan use panna porom nu solittu adukku munadi let y is equal to nu eduthikonga differentiate pandrathukku munadi. Ipo nama differentiate panna porom, so dy by dx na irum y ku. இங்கே பார்த்தீங்கன்னா x by sin power nx இருக்கும் போது கோஷியன்ட் ஃபஸ்ட்டு சாரி டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் எழுதிட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். x வந்து 1 ஆகிடும் மைனஸ் இப்போது நியூமரேட்டர் அப்படியே எழுதி டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா x sin power n xன்னு இருக்குது. ஸோ பவர்லேயும் ஒரு n இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைனுன்னு இருக்குது, பவரும் ஒன்று இருக்குது, கீழே சைனும் இருக்குது. அப்படின்னாலே இது எப்படின்னா பவர் யூஸ்வலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் என்ன பண்ணுவோம், டூ எக்ஸ்ன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாடலாக தான். இது ரெண்டு ஃபங்க்ஷன் ஒன்றா கலந்துருக்குனாலே நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனுமே தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இன்டூவில் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே பவரில் எக்ஸ்பிளன் ஃபார்மில் இருக்கிறத முதல்ல நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், டூவை முன்னாடி வரும் இல்லையா, அந்த மாதிரி என்ன முன்னாடி வந்துடும், சைன் பவர் ஒன்று கம்மியாயிடும். ஸோ என் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ்னு ஆகிடும் இன்டூ இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா சைன் எக்ஸ் இருக்கு இல்லையா, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு ஆகிடும் பை தி டினாமினேட்டர் ஸ்கொயர். டினாமினேட் ஸ்கொயர்னா ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், இங்கே ஸ்கொயர் பவரில் இங்கே எழுதினாலும் ஒன்று தான். ஸோ சைன் டூ ஏற்கனவே என்ன இருக்கிறதுனால இன்டூவில் வரும். ஸோ சைன் பவர் டூ என் எக்ஸ்னு ஆகிடும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளைல எழுதிக்கலாம், ஒன்று மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ சைன் பவர் என்எக்ஸ் மைனஸ் என்எக்ஸ் சைன் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் இன்டூ காஸ் எக்ஸ்னு ஆகிடும் பை சைன் பவர் டூ என் எக்ஸ்னு ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஃபர்தராக இதை சால்வ் பண்ண முடியாது, லைக் டேர்ம்ஸோ இல்லை காமனாக எடுக்கிறது. ஸோ இந்த சம்மை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.